ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பீக் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி என்னோட வீடியோ மை கண்டிப்பா டூ என்னதான் நம்ம ஃபேஸ் ரொம்பவே அழகா இருந்தாலும் கண்களை சுத்தி இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் அதாவது கருவளையும் நம்ம ஃபேஸோட மொத்த அழகையும் ஸ்பாயில் பண்ணிடும் இது வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ் சரியான தூக்கம் இல்லாதது சத்து குறைபாடு செல்போன் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் நிறைய பாக்குறது சரியான உணவு பழக்கம் இல்லாதது சிலருக்கு ஜெனடிக் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் அது எந்த ரீசனா இருந்தாலுமே நம்மளுக்கு தேவையெல்லாம் நேச்சுரலா ஈஸியா அண்ட் முழுமையா அந்த டார்க் சர்க்கிள்ஸ் போகணும் அவ்வளவுதான் சோ இந்த வீடியோல டார்க் சர்க்கிள்ஸ் போறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமடி சொல்ல போறேன் ஆல்சோ இந்த ரெமடியை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமெடிஸ் நான் போட்டிருக்கேன் என்னோட சேனல் பேஜ் போய் எல்லா வீடியோஸும் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை கொக்கும்பர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளரி விதை கருவளையத்துக்கு வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் கட் பண்ணி போடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் நாம வெள்ளரிக்காயோட சீட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம் அது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும் அப்படி கிடைக்கலன்னா ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நார்சத்து மெக்னீசியம் காப்பர் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடன்ட் இது எல்லாமே நிறையவே இருக்கு எஸ்பெஷலி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரேட்டடா க்ளோவிங்கா மாத்திடும் போய் இதை கொஞ்சமா எடுத்து ஊற வச்சுக்கோங்க அப்பதான் அரைக்கும் போது உங்களுக்கு ஃபைன் பேஸ்டா ஆகும் அப்படி இல்லைன்னா வறுத்து பவுடரா கூட அரைச்சி வச்சுக்கலாம் இன்ஸ்டன்டா யூஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தயிர் இதுல லாக்டிக் ஆசிட் ரொம்பவே அதிகமா இருக்கு பிளஸ் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் ஆல்சோ ஸ்கின்னை உயிரோட்டமா வச்சுக்கலாம் நான் வெள்ளரி விதைய ஊற வச்சுட்டு அதை தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தயிர் கலந்து உங்களுக்கு அரைச்சு ஃபைன் பேஸ்டா வச்சிருக்கேன் இங்க வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருந்தாலும் அதையும் தயிர் கலந்து இன்ஸ்டன்ட் பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை நீங்க கண்களை சுத்தி கருவளையத்து மேல அப்ளை பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் டு டுவென்டி அப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் லைட்டா மசாஜ் பண்ணி நீங்க ரின்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க சோப் யூஸ் பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு கண்டினியூஸா விடாம யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கருவளையம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்